பரமசிலாக்கியமே சர்வவல்லவரே தங்குவான். இது பரமசிலாக்கியமே அவசரத்தின் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் ஓடுவான். அவசரத்தின் அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் ஓடுவான். தீவர நாடுகளவே சத்திய பரிசயம் அவரே அவர் சத்திய பரிசயம் நம்பிக்கையும் அவரே அவசர கைகளை கலப்புகவே தசியதுகளால் ஓடுவார். அவசர கைகளை கலப்புகவே தசியதுகளால் ஓடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் வரக்கும் அமைக்கும் ஒரு சண்டே ஸ்கூல் எடுப்பதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த சரீரம் கிரயத்துக்கு ஆண்டவர் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணும்? மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 42:8. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆமா, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆகவே கர்த்தர் அதான் அவருடைய நாமம். ஆகவே அவருடைய மகிமை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். மகிமை அவருக்கு செலுத்த வேண்டும், துதி அவருக்கு செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கே மகிமை, துதி, கனம், துதி, கனம், மகிமை எல்லாம் ஆண்டவருக்குத்தான் செலுத்த வேண்டும். ஒரு நாளும் மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் ஒரு காரியம் செய்து அந்த காரியம் எல்லாரும் பாராட்டுகிற ஒரு நிலைமை இருந்ததானாலும் மகிமையை நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்கூடாது. மகிமையை என்ன பண்ணும், ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா அப்போஸ்தலன் நடபடிகள் 12:23 அப்போஸ்தலன் நடபடிகள் 12:23 அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். இங்க அவன் ஒரு பிரசங்கம் பண்ணினான்.
எல்லாரும் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம்னு ஆர்ப்பரித்தார்கள். அவன் அந்த ராஜா தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் ஒரு தூதன் வந்து என்ன பண்ணான், அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். ஆகவே மகிமையை கர்த்தர் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார், மகிமை யாருக்கு தான், ஆமென், துதியும் அவருக்கு தான். ஆகவே நம்ம யாரையும் வேற யாரையும் துதிக்கூடாது, யாரை தான் துதிக்கணும், ஆண்டவரை தான். நிறைய பேர் சில மனுஷரை துதிக்க ஆரம்பிப்பாங்க, சில மனுஷரை புகழ ஆரம்பிப்பாங்க. நோ 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 நோ, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம யாரைத்தான் துதிக்கணும், ஜீவனுள்ள தேவனை தான். அல்லேலூயா. என் துதியை வேறு ஒருவருக்கும் கொடேன், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன், ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணும். அடுத்தது ஏசாயா 58:13. ஏசாயா 58:13. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஓய்வு நாள் ஆண்டவருடைய, ஆண்டவருடையது, அது அவருடைய பரிசுத்த நாள். அந்த நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விளக்கி வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, ஆமென். ஆகவே இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஆகவே அந்த நாள்ல நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நாள்ல வேற காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது, அந்த நாள்ல வேற எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அந்த நாள்ல கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆகவே அந்த நாள் ஒரு விடுமுறை நாளாக நமக்கு இருக்கிறது, அந்த நாள்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாய் மாற வேண்டும். எல்லாரும் ஊழியம் செய்தான், யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. எல்லாரும் போய் இயேசுவை பத்தி, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சொல்லணும். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. உங்க கையில அப்பம், ஜீவ அப்பம் உங்க கையில இருக்கு, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த இயேசுவை நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், அறிவிக்கலாம், கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது லேவியராகமம், லேவியராகமம் 27:30-31. லேவியராகமம் 27. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியதே, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆமென். ஆமா, தசமபாகம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆனா என்ன நடக்குது, நீதிமொழிகள் 20:25 பாருங்க. நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதே விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். தசமபாகம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை விழுங்குறது மனுஷனுக்கு எப்படி இருக்கும், கண்ணியா இருக்கும். தசமபாகத்தை விழுங்குறது பரிசுத்தமானதை விழுங்குறது, தசமபாகம் பரிசுத்தமானது கர்த்தருக்குரியது, அதை போய் விழுங்கிடணும். நிறைய பேர் விழுங்கிட்டு தான் இருக்கிறோம், தசம பாகத்தை விழுங்காது. கண்ணி, கண்ணினா பிசாசு விரிச்சிருக்கிற வலை, சீக்கிரம் அந்த வலையில நீ விழ போற, கவனமா இருக்கணும். அவ்வளவுதான், பிசாசு இது இப்படி ஒரு வலை விரிச்சிருக்க, அதுல போய் மாட்டிக்க வேண்டியதான், பிடிச்சிட்டு போயிடும். எதுக்கு கண்ணி, எதுக்கு வலை எதுக்கு விரிக்கிறாங்க, உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு. பிசாசு எதுக்கு வலையை விரிக்கிறான், உங்களை பிடிச்சிட்டு போறதுக்கு, அதான் கண்ணி. ஆகவே இப்படி பரிசுத்தமானதை விழுங்குகிறது, பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். ஒரு நாளும் தசமபாகத்தை விழுங்கிடாதீங்க. தசமபாகம் நிறைய பேருக்கு தெரியல, சிலர் 200 ரூபா போட்டுறாங்க, சிலர் 500 ரூபா போட்டுறாங்க, சிலர் 1000 ரூபா போட்டுறாங்க. அவங்க மனசுல திருப்தி, நான் தசமபாகம் போட்டேன்னு. ரொம்ப தப்பு. உனக்கு 100 ரூபா வருமானம் இருக்குன்னா அதுல 10 ரூபா தசமபாகம். உனக்கு 1000 ரூபா வருமானம் இருக்குமானா எவ்வளோ, 100 ரூபா தசம பாகம். உனக்கு 10,000 ரூபா வருமானம் இருக்குமானா 1000 ரூபா தசம பாகம். உனக்கு 1,00,000 ரூபா வருமானம் இருக்குமானால் 10,000 ரூபா தசம பாகம். உனக்கு 10,00,000 ரூபா தசம பாகம் இருக்குமானால், வருமானம் இருக்குமானால் 1,00,000 ரூபா தசம பாகம். தசம பாகம், புரியுதுங்களா?
அது ஏற்றுக்கொள்ள மனசு வராது. 100 ரூபாய் வருமானங்க 10 ரூபாய் தசமா கொடுத்துடலாம். 10 லட்சம் ரூபாய் வருமானம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் தசமாகும், அது கொடுக்க முடியாது. எப்பா உனக்கு தொடர்ந்து பிளெஸிங் வேணா நீ கொடுத்தானோ? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் சோதித்து பாருங்கள் சொல்றாரு. நிறைய பேரு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதே இல்லை. நான் என் கடன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தசம பாகம் கொடுத்ததுதான். அல்லேலூயா. தசம பாகம் கொடுத்ததுனால கர்த்தர் என்ன கடன்ல இருந்து தூக்கி எடுத்துட்டாரு. இந்த வெளியில கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்னவோ முயற்சிகளை பார்த்தேன், அதெல்லாம் உளையான சேற்றுல மாட்டிக்கிறது போல. ஒரு கால தூக்குனா இன்னொரு கால் உள்ள போயிடும், உளையான சேற்றுல இருந்தா. அப்படித்தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இந்த தசம பாகம் கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கொடுக்க ஆரம்பிச்சேன் பாருங்க, கர்த்தர் அற்புதமா என் கடன்ல இருந்து தூக்கிட்டார். சொந்தமா வீடு கொடுத்துட்டாரு, சொந்தமா வீடு கொடுத்துட்டார். இப்ப அரசாங்கம் அதை இடி போறேன்னு சொல்றாங்க. என்னவோ கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரு? ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் கொடுத்ததுதான். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட விளையாடி உன் வாழ்க்கையில நீ மேல வரணும், உன் கடன்ல இருந்தோ உன் சூழ்நிலையில இருந்து மேல வரணும், எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வேணும்னா இந்த தசம பாகத்துல நீ ஒரு உண்மையாரு. தசம பாகம் உன்னுடையது இல்லை. ஒரு பாஸ்டர் சொல்லும் போது சொல்றாரு, நீ பட்ஜெட் போடும்போது தசம பாகத்தை பட்ஜெட்ல போடாத, முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் குடும்ப பட்ஜெட் போடுன்றாரு. புரியுதுங்களா? தசம பாகத்தை பட்ஜெட்ல கொண்டு வராத, முதல்ல தசம பாகத்தை எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் உன் குடும்ப பட்ஜெட், உன் காரியத்துக்கு பட்ஜெட், அவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், பால்காரனுக்கு கொடுக்கணும், தயிர்காரனுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் உட்காந்து பட்ஜெட் போட்டுக்கிட்டு. புரியுதா? ஆகவே இதை நீங்க இதை கத்தர் பார்க்கிறாரு. நான் அதில் உண்மையாக இருந்தேன் பாருங்க, எனக்கு அந்த வைக்க முடியாது, ஏன்னா கடனில் இருந்தேன். ஆகவே 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் அந்த 6 நாள் என்னால் காசு வச்சுட்டு இருக்க முடியாது தசம பாகத்தை. அதனால 1ஆம் தேதியே ஓடி போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன், பாஸ்டர்கிட்ட ஓடி போய் கொடுத்துருவேன், இது என் தசம பாகம்னு சொல்லி. ஏன்னா மீதி 5 நாள் எனக்கு அந்த பணத்தை வைக்க முடியாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்தார், என்ன ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. கடனெல்லாம் மாறிச்சு, சொந்த வீட்டை கொடுத்தார், ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அதனால பரிசுத்தமானதை விழுங்கிறது கண்ணியா இருக்கும். எல்லாரும் இந்த வருஷம் இதை கடைபிடிங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்கு தசம பாகம் என்ன பண்ணுங்க, கொடுங்க. இதுல இன்னொரு தவறு நான் செய்துட்டு இருந்தேன், அது சுட்டி காட்டப்பட்டது. அது ஒரு இதை பைபிளில் படித்த போது எனக்கு விளங்கலை. ஒரு புக்கு படித்தேன், ஒரு புக்கில் ஒரு ஊழியக்காரர் இதை குறிப்பாக சொல்லியிருந்தாரு, அது எனக்கு நல்லா விளங்குச்சு. 31ஆம் வசனம், ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாய் இருந்தாயானால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். அதாவது நம்ம செய்யற தப்பு, நமக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு தேவை வந்துச்சுன்னு வைங்களேன், அர்ஜென்டா ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்துச்சு, உடனே வாங்க ஊருக்கு போனோம், நமக்கு இல்லை ஒரு காசும் இல்லை, என்னதான் இருக்குது, தசம பாகம் தான் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. ஆகவே நம்ம என்ன பண்றோம்? உடனே தசம பாகத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுறோம், தசம பாகத்தை தூக்கிட்டு பிரயாணத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம், பரவாயில்ல அப்புறமா கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? இந்த இடத்துல தசம பாகத்தை இந்த மாதிரி எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுமா? திரும்பி வாசிங்க, 31ஆம் வசனம், ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதா இருந்தான் ஆனால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். ஆமா, தசம பாகத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தசம பாகம் கொடுக்கும்போது 1/5 கொடுக்க வேண்டும், கூட்டி கொடுக்கணும், ஃபைன் கொடுக்கணுமா, அதை ஃபைனாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? விவரங்களை எடுத்து பார்த்தேன், தேவ மனிதர்கள் எடுத்து எழுதியிருக்கிற அதில் டெக்ஸ் என்கிற ஒரு வேத பண்டிதர் என்ன சொல்கிறாரு, 20% ஆட் பண்ணி கொடுக்கணுமா. சப்போஸ் என்னுடைய தசம பாகம் 1000 ரூபாய், அந்த தசம பாகத்தை எடுத்துக்கிட்டு நான் ஊர் பிரயாணம் போயிட்டேன், வேறு வழி இல்லை, ஊர் பிரயாணம் போயிட்டு அப்படின்னா அந்த தசம் பாகம் என்னால் கொடுக்க முடியல. அதாவது ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு தான் அதை எடுத்தேன், அது போயிடுச்சு.
அந்த வாரம் என்னால தசம பாகம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நான் தசம பாகம் கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? எவ்வளவு கொடுக்கணும்? 20% சேர்த்து கொடுக்கணும். 1000 ரூபாய் தசம பாகம், 20% சேர்த்து எவ்வளவு அது? 1200 ரூபாயா கொடுக்கணும். இது நான் பண்ணிட்டு இருந்த ஒரு தவறு. நான் என் கையில் காசு எப்போதும் பெரிய காசு, நான் பெரிய காசு கொடுத்த ஆள் கிடையாது. வர வர அப்படியே செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நடந்தது என்னன்னா, இப்போ ஒரு செலவு வந்ததுன்னா செலவு பண்றதுக்கு காசு இருக்காது, ஆனால் தசம பாகம் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், தசம பாகத்தை எடுத்து செலவு பண்ணிடுவேன், ரொட்டேஷன் பண்ணிடுவேன். அது ரொட்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தசம பாகம். ஆனால் இந்த வசனம் பார்த்தோடனே இந்த வசனம் சொல்லுது, தசம பாகத்தை டச் பண்ணி ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும்? 20% ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. 20% ஃபைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது இப்போ தான் என் கண் திறந்தது. ஐயோ ஆண்டவரே, நான் இந்த தப்பு எவ்வளோ செய்துட்டு இருக்கிறேன். நான் மாத்திரம், நீங்கள் ரெண்டு தப்பும் செய்கிறீங்க. தசம பாகம் கொடுக்காதவங்களும் இருக்கிறீங்க, தசம் பாகத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, இந்த ரெண்டு தப்பும் செய்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு திருந்துங்க, சரி பண்ணுங்க. நீ மேலே வர்றதுக்கு இது தான் ஒரே வழி. ஆகவே இந்த வழிக்கு வாங்க. நிச்சயமாக அந்த தசம் பாகத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா 20% ப்ளஸ் போட்டு என்ன பண்ணுங்க, அதை செலுத்துங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தசம பாகம் எல்லாம் கர்த்தருடையது. ஆமென். அடுத்தது லூக்கா 21:36. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் பண்ண போறோம் நம்ம, ஆனா ஜபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே ஜோபம் பண்ணுற இடத்துல அப்படியே தூங்கிட்டு வந்துடுறோம், ஜோபம் பண்ண மாட்டேன்றோம். அதுதான் வசனம் கரெக்டாக சொல்லுது. எப்போதும் என்ன பண்ணுங்கள், ஜோபம் பண்ணி விழித்திருங்கள். ஜோபம் பண்ண போகிறேன், எவ்வளோ நேரம் தூங்கிட்டு வரேன் நீ? இதே நிலைமை தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஜோபம் பண்ண தான் போகிறேன், உன் நோக்கம் நல்லதாக தான் இருக்குது, ஆனால் அங்கே போன உடனே ஜோபம் பண்ணல, நீ என்ன பண்ணுற, தூங்குற, நீ தூங்கிடுற. ஆகவே ஆண்டவர் இதிலேருந்து உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும், இதுலேருந்து ஒரு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். என்ன பண்ணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் ஊழியம் செய்ய முடியும். நல்லா ஜெபிச்சு ஜெபிச்சு கிருபையை பெற்று தான் ஊழியம் செய்யணும். ஆகவே நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு ஊழியம் செய்யுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் லூக்கா 12:40. லூக்கா 12:40 சீக்கிரமா வாசிங்க. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். ஆமா, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. ஆகவே 2018 வந்துட்டோம்னா நெருங்கிட்டோம், வருகைக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம், ஆண்டவருடைய வருகைக்கு வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாக இருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள். ஆயத்தமாக இருக்கணும், ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வருகையோ என்னுடைய மரணமோ எதற்குமே நான் என்ன, ஆயத்தம். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆயத்தத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கணும். சமீபத்தில் பாஸ்டர் அம்மாவுடைய சித்தப்பா குறித்து ஒரு சாட்சி கேட்டேன். அவர் வயசானவர், அவர் நல்ல கடவுளுக்கு பயந்த தேவனுடைய மனுஷன். நிறைய பிள்ளைங்க அவங்களுக்கு, எத்தனை பிள்ளைங்க இப்போ? 11 பிள்ளைங்க. அவர் ரயில்வேல உதயம் பார்த்தாரு. அவர் நல்ல பணம் வாங்குற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்தார். ஆனால் அவர் ஒரு பணமும் வாங்கலை. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்தார். ஆமென். அந்த 11 பிள்ளைங்களையும் நல்ல ஆசீர்வாதமாக வந்துட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க 11 பிள்ளைங்களும். நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. 11 பிள்ளைங்களும் இன்னைக்கு நல்ல லெவலில் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்கள நல்லா வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை நான் பார்க்கும்போது, அங்கிள் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், ஞாபகம் என்ன சொல்வார், 84 நாட் அவுட்டுன்னுவார். 84 வயசு நாட் அவுட்டுன்னுவார். இன்னும் நாட் அவுட் தான் அவர், அப்படி சொல்வார். ஆனால் சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி, 2 வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி
அவர் கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. அவர் பத்தி சாட்சி என்னன்னா, அவர் வீட்டில் எல்லாம் காலையில் அவர் டிஃபன் எல்லாம் கொடுத்தாங்களா, எல்லாம் சாப்பிட்டாங்களா, எல்லாம் பண்ணாரா, திடீர்னு அவர் சொன்னாரா, இதோ ரெண்டு பேர் வந்துட்டாங்க என் கால் கிட்ட நிற்கிறாங்க, நான் போறேன்ட்டு கண்ணை மூடினாராம், அவ்வளவுதான் போய் சேர்ந்தார். அல்லேலூயா. என் கால் கிட்ட ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னாராம், அவங்க வீட்டு அம்மா கிட்ட சொன்னாராம், என் கால் கிட்ட ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பேர் வந்துட்டாங்க, நான் போறேன்னாராம், அவ்வளவுதான் கண்ணை மூடிட்டார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி அவர்களை அவன் மரணம்னா பயமே இல்லை, சந்தோஷமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். அல்லேலூயா. இதுதான் மகிமை நம்பிக்கையோட வாழ்றது. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நாள் முடியத்தான் போகுது, ஆனால் வரும்போதே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமாக வாழணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்குதா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த வருஷம் ஆண்டவர் கிருபையா உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, இது கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டி போடலாம்னு உனக்காக ஆண்டவர் இயேசு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தோட்டக்காரர் சொல்றாரு, இதை வெட்டி போடலாம், இது இன்னும் கனி கொடுக்கவில்லையே, ஆனா இயேசு உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். இந்த வருஷம் இது கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்லி நான் இன்னும் அதை கொத்தி எரு போடுவேன். ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு தீர்மானம் எடு சகோதரா, ஒரு தீர்மானம் எடு சகோதரியே, நான் சண்டே ஸ்கூல் எடுப்பேன், நான் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வேன், ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்தை இப்பொழுதே செய்ய போவேன், புறப்படுவேன், இந்த நாட்களில் கர்த்தருக்காக வாழ்வேன். தீர்மானம் பண்ணு, நிச்சயமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா மாறப்போகிறாய். நீ அப்படி எடுத்து தீர்மானம் எடுத்து நீ செயல்படும் பொழுது ஏராளமான ஆத்துமாக்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன் வாழ்க்கை நிலை மாறும், உன் வாழ்க்கை நிலை உயரும், நீ ஆசீர்வாதமாய் கர்த்தருக்குள்ளே பலனடைந்து முன்னேறுவாய். தேவன் உன் மேல் அன்பாய் இருக்கிறார், நீ அவர் மேல் அன்பாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அவருடைய வேலையில் ஈடுபடு, உன்னை ஒப்புக்கொடு, அவரை பின்பற்றி வா, நல்ல ஜெபித்து செயல்படு, ஏராளமான ஆத்துமாக்களுக்கு நீ ஆசீர்வாதமா இரு. ஆரம்பம் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆரம்பி, தேவன் உன்னை பலமையாய் பயன்படுத்துவார். ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும் என்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்துல ஆண்டவரே ஒரு இடத்துல எங்க வேணாலும் என் வீட்டு பக்கத்துல நான் ஒரு சண்டே ஸ்கூல் எடுப்பேன், எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். ஒரு பத்து பிள்ளைகளுக்காவது நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன், தொடர்ந்து சொல்லுவேன், எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருக்காக வாழ் சகோதரா, ஆண்டவருக்காக வாழ் சகோதரி, ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் ஒப்புக்கொடு. ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் வரும்போது வெறும் கையா நீ அவர் முன்னாடி நிக்க வேணாம், ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருவனா, நீ நில்லு, உனக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை முற்றிலுமே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை என்று நாங்கள் பார்த்தோமே, ஜீவ அப்பம் நீங்க தான். அந்த ஜீவ அப்பமாகிய உம்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உம்மை எங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறோம். அந்த அப்பத்தை நாங்கள் உம்மை அறியாத மக்களுக்கு கொடுக்கலாம் இருக்க கிருபத்தார், விசேஷமா பிள்ளைகளுக்கு கொடுக்க கிருபத்தார். இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழும்பி பிரகாசிக்கட்டும், தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டட்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும், சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்தட்டும். கிருபத்தார் ஆசீர்வதி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் இருக்க கிருபத்தார், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு வாழ கிருபத்தார். நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்தல். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர்,
சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, N6 ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.